Queen John C. ஐந்தே நிமிடங்களில் பஞ்சு போல மிருதுவான சுவையான பேலியோ பிரெட் செய்வது எப்படி என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 முட்டை, 20 எண்ணிக்கையில் பாதாம் பருப்பு, 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், 20 கிராம் வெண்ணெய், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 சிட்டி உப்பு, 2 சிட்டி மிளகுத்தூள். முதலில் பாதாம் பருப்பை எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைத்துக் கொள்ள வேண்டும். பாதாம் பருப்பு அரைத்த பின் அதில் முட்டையை உடைத்து ஊற்ற வேண்டும். பின் அதை 1 நிமிடம் ஓட விட்ட பின் மீதி இருக்கும் எல்லா பொருட்களையும் போட்டு மிக்ஸியில் ஒரு சுத்து விடணும். நல்லா அரைச்சதும் எடுத்தா பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம தோசை மாவு பதத்துல இருக்கும். அத மைக்ரோவேவ் பவுல்ல ஊத்துணும். ஊத்தி நல்லா வழிச்சி விட்டு சுத்தி அதை தூக்கி மைக்ரோவேவ் ஓவன்ல ஹை மோட்ல வச்சு சுமார் 2 நிமிடங்கள் வேக வைக்கணும். நம்ம பாதாம் பருப்பை மற்ற உணவுகளோடு எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. அதனால இது எப்பாவது ஒரு நாள் நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம். இப்போ ஓடி முடிச்சதும் திறந்து பாருங்க. கொலகொலன்னு இருக்கிறது தெரிஞ்சா மேற்கொண்டு ஒரு 30 செகண்ட் அல்லது 1 நிமிடம் வைத்து எடுக்கலாம். இப்ப எடுத்தா அப்படியே சுருள வந்திருக்கும். அதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டுங்க. தலையில கவிழ்த்தா அப்படியே அழகா வந்துரும். பார்த்தா அப்படியே பிரெட் மாதிரி தொடருக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். இனி அதை கத்தியை எடுத்து அழகா ஸ்லைஸ் பண்ணும். நல்ல சாப்பிட டேஸ்டாவும் இருக்கும். இதுல சக்கரை எதுவும் நம்ம சேர்க்கறது இல்ல. அதனால நமக்கு பேலியோக்கு இத பயன்படுத்தலாம். இத கீட்டோ பிரெட் அப்படின்னு சொல்வாங்க. பாருங்க நல்ல ஏர் பபிளோட பஞ்சு பஞ்சா இருக்கும். இட்லி மாதிரி இருக்கும். இத நாம டீக்கு தொட்டு சாப்பிடலாம் அல்லது சிக்கன் கிரேவி ஏதாவது நம்ம வீட்டுல செஞ்சிருந்தோம்னா அதுல நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சுவையா இருக்கும். 5 நிமிடத்தில் தயார் செய்து விடலாம். Please like, share and subscribe.